25 நிறுவனங்களுடன் 19 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவிற்கு 17 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொண்ட அவர் இன்று காலை சென்னை திரும்பினார். சென்னை விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமது அமெரிக்க பயணம் வெற்றிகரமாக அமைந்ததாக கூறினார். உலகின் தலைசிறந்த 25 நிறுவனங்களுடன் 7,618 கோடி ரூபாய்க்கு தொழில் முதலீட்டிற்கான ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். சான் பிரான்சிஸ்கோவோட 8 நிறுவனங்கள் கூடவும் சிகாகோவோட 11 நிறுவனங்கள் கூடவும் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருக்கு. இந்த 19 ஒப்பந்தங்கள் மூலமா 7,618 கோடி ரூபாய் முதலீடு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. இதன் மூலம் 11,516 பேருக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு. தமிழக அரசின் வேண்டுகோளை ஏற்று சென்னை மறைமலை நகரில் மீண்டும் உற்பத்தியை தொடங்க ஃபோர்டு நிறுவனம் முன்வந்திருப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறினாா்.